வணக்கம். பிளாட், அதாவது வீட்டு மனை வாங்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? மூன்று விஷயங்களை மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். ஒன்று, நிலத்தின் சுத்தத்தன்மை, கிளியர் டைட்டில். இரண்டு, அங்கீகாரம், அப்ரூவல். மூன்று, உட்கட்டமைப்பு வசதி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். இதை வந்து விரிவாக சொல்ல போனால், நிலத்தின் சுத்தத்தன்மை, அதாவது லீகல் ஒப்பீனியன் சொல்லுவாங்க, அது நிலத்தோட மூலப்பத்திரம், பத்திரம், பட்டா, சிட்டா, அடங்கல், ஏ ரெஜிஸ்டர், எஃப்எம்பி போன்ற அந்த டாக்குமெண்ட்டுகளை ஆய்வு செஞ்சு இந்த நிலம் சுத்தமானது, எந்த விதமான வில்லங்கமும் இல்லை, சட்ட சிக்கலும் இல்லை என்று உங்களுடைய வக்கீல் வந்து அதற்கு வந்து சான்றளிப்பார், அதை வந்து அங்கீகாரம் அளிப்பார், இது வந்து வாங்கலாம் அப்படின்னு. உங்கள் வக்கீல் ஓகே சொல்லிட்டாருனா நீங்கள் அதை தாராளமாக வாங்கலாம், அந்த ப்ராப்பர்ட்டி வந்து கிளியர் டைட்டிலில் இருக்குது என்று பொருள். இரண்டு, அங்கீகாரம், அதாவது அப்ரூவல். ஒவ்வொரு லேஅவுட்டுக்கும் டிடிசிபி ரேராக அங்கீகாரம் வாங்கியிருக்கணும், சென்னையில்னா சிஎம்டிஏ ரேராக அங்கீகாரம் வாங்கியிருக்கணும். அந்த டாக்குமெண்ட்டை பார்த்து நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம் இது வந்து அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்டை ஒரு வக்கீல்கிட்ட கொடுத்து வெரிஃபை பண்ணி உறுதிப்படுத்தி கொள்ளலாம். மூன்று, உட்கட்டமைப்பு வசதி. ஒவ்வொரு லேஅவுட்லேயும் சாலை, மின்சாரம், குடிநீர், வடிகால் வசதி, காம்பவுண்ட் வால், இந்த வசதிகள் செய்யப்பட்டுக்கணும். இந்த அடிப்படை வசதிகள், அந்த அடிப்படை கட்டமைப்பு செஞ்சுருந்தால் நீங்கள் அது வந்து உட்கட்டமைப்பு சரியாக செய்யப்பட்டுன்னு அர்த்தம். ஆகவே இந்த மூன்று விஷயங்களும் கடைப்பிடிச்சிருந்தால் நீங்கள் தாராளமாக அந்த பிளாட்டை, வீட்டு மனையை வாங்கலாம். நன்றி.